மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மார்னிங் அப்டேட் பண்ணியிருந்த சுந்தரி சீரியலோட கிளைமேக்ஸ் ஷூட் நேத்துக்கே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ அபிஷியலா சுந்தரி சீரியல்ல ஆக்ட் பண்ற ஆக்டர் அண்ட் ஆர்டிஸ்டையும் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா சுந்தரி ஸ்கிரீன்ல அந்த ஆஃப் ஸ்கிரீன் பாண்டிங் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு செம்மையா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து எல்லாருமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி நம்ம ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாருமே வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ 2021ல ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ 2024 எண்டே ஆகிடுச்சு. ஒரு நியர்லி 4 இயர்ஸா அவங்கள வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி பழகி இருப்பாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல. இப்போ அவங்க வந்து சீரியல் முடிஞ்சிடுச்சு, இனிமே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா அந்த எமோஷன்ஸ் இருக்கதான் செய்யும். சோ ஷூட்டிங் ஸ்பாட் லாஸ்ட் டே அப்டேட் வந்து நம்ம ஹீரோ இருக்காங்க இல்லையா கார்த்தி, அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. நிஜமாவே பார்க்கும்போது அப்படியே கண் கலங்குற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா எல்லாருமே அழறாங்க. 1 வருஷம் 2 வருஷம்னாலே வந்து ஃபீலிங்ஸ் அதிகமாக தான் இருக்கும். இதில் வந்து 4 வருஷம் கிட்டத்தட்ட 1200 எபிசோட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஃபேமிலி மாதிரி பழகினா எல்லாரையும் விட்டு பெரிய போறோம் அப்படின்னு நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது கண்ணீர் வரதா செய்யும். ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோவாக வந்து கேப்சர் பண்ணி டீம் வந்து அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி கண் கலங்கின மூமெண்ட் நமக்குமே வருது. ஸோ நமக்கு கிடைச்ச அந்த ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய கேப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே நம்ம கேபி, ஜிஷ்ணு, அரவிஷ் இவங்களாம் வந்து வேற லெவல் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்டர் கிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் தான் வந்து ஜாயின் ஆகியிருந்தாங்க, பிகாஸ் 2.0 தான் வந்து ஜாயின் ஆகியிருந்தாங்க. ஈவன் அவங்களுமே சீக்கிரமாக வந்து டீம் கூட ஜெல் ஆகிட்டாங்க. ஸோ நமக்கு கிடைச்ச எல்லா அந்த கிளைமேக்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட் பிக்சருமே இங்கே அவங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு ஹாப்பியான எண்டிங் கொடுத்துருக்காங்க. டாப் சீரியலாக இருக்க சுந்தரி சீரியல் சீக்கிரமே என் பண்ணிட்டாங்க. ஐ மீன் நல்ல டிஆர்பியில் இருக்கும் போதே என் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் வீடியோலுமே அதை தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு நல்ல சீரியலை நம்ம மிஸ் பண்ண போகிறோம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி